வெளியானது எல்லா அணிகளும் ரிலீஸ் செய்துள்ள வீரர்கள் விவரம். ஜேசன் பெஹ்ரண்டார், லாக்கி ஃபெர்குசன், ரஹ்மனுல்லா குர்பாஸ் மற்றும் ஷார்துல் தாக்கூர் ட்ரேடுகளை தொடர்ந்து ரிலீஸ் லிஸ்டை அறிவித்துள்ள ஐபிஎல் அணிகள். மும்பை இந்தியன்ஸ் இல்லை என்றால் ஐபிஎல் வேண்டாம் என ஐபிஎல் இருந்து ரிட்டையர்மெண்டை அனௌன்ஸ் செய்துள்ள கைரன் போலார். ரிட்டென்ஷன் அண்ட் ரிலீஸில் நடந்துள்ள விஷயங்கள் என்னென்ன? ஐபிஎல் 2023 ரிலீஸ் அண்ட் ரிட்டென்ஷன் முழு விவரம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். டிசம்பர் 23 ஐபிஎல் 2023க்கான ஆக்ஷன் கொச்சியில் நடக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லா டீம்ஸும் தங்களுடைய ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீஸ் பிளேஸ் லிஸ்ட்டை நவம்பர் 15 தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே சப்மிட் பண்ணணுன்னு பிசிசிஐ தரப்பில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா டீம்ஸும் தங்களுடைய ரிலீஸ் அண்ட் ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நடக்க போகிறது மினி ஆக்ஷனுங்கிறதால டீம்ஸ் எத்தனை பேரை வேணும்னாலும் ரீட்டைன் பண்ணிக்கலாம், அதில் எந்த லிமிட்டும் கிடையாது. போன சீசன் செட்டில்டாக இருந்த டீம்ஸ் வெகு சில பேரையும், ரிசல்ட்ஸ் சரியாக போகாத டீம்ஸ் பல பேரையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரேட்ஸ் நடந்துச்சு. ஜேசன் பெஹ்ரண்டார்ஃப் ஆர்சிபியிலிருந்து எம்ஐக்கு ஆல் கேஷ் டீல் மூலமாக போனார். லாக்கி ஃபெர்குசன் அண்ட் ரஹ்மனுல்லா குர்பாஸை ஜிடிக்கிட்டே இருந்து வாங்கின கேகேஆர் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்டே இருந்து ஷார்துல் தாக்கூரையும் வாங்கி போட்டாங்க. ஷார்துல் ட்ரேடில் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அன்கேப்டு பிளேயரான அமன் கான அனுப்பியிருக்கிறாங்க. ரிலீஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சாம் பில்லிங்ஸ், பேட் கமின்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் இந்த சீசன் ஐபிஎல் ஆட போகிறதுலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க. ஷாக்கிங்கான விஷயம் கைரன் போலாருடைய ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட். எம்ஐ போலாட ரிலீஸ் பண்ண டிசைட் பண்ணதால வேற எந்த டீம்லையும் நான் ஆட மாட்டேன்னு ஐபிஎல் இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கைரன் போலார்ட். அவரு மும்பை இந்தியன்ஸுக்கு பேட்டிங் கோச்சாகவும் எம்ஐ எமிரேட்ஸுக்கு பிளேயராகவும் இருக்க போறாரு. இதெல்லாம் கதை சுருக்கம். இப்போ ஒவ்வொரு டீமா பார்ப்போம் வாங்க. பட் அதுக்கு முன்னாடி டிசிஎன் குவிஸ் கொஸ்டினை பார்த்துடலாம். இன்னைக்கான கேள்வி T20 வேர்ல்டு கப் பற்றியது. 2022 வேர்ல்டு கப் ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் சாம் கரன். அவர் ஒரு பால் கூட பேட் பண்ணல, தன்னுடைய பவுலிங்காகவே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் பவுலிங்காக மட்டுமே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கிறாரு. யார் அந்த பிளேயர்? க்ளூ: லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சரை வீடியோ இல்லை சொல்கிறேன். மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. முதல்ல சாம்பியன்ஸ் ஆன குஜராத் ரைடன்ஸ் கிட்டே இருந்து ஆரம்பிப்போம். இவங்க மேஜராக ரெண்டு பிளேயர்ஸை பிஃபோர் த ரிலீஸ் டெட்லைன் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க, லாக்கி ஃபெர்குசன் அண்ட் ரஹ்மனுல்லா குர்பாஸ். மற்றபடி இவங்களுடைய ரிலீஸ் ரொம்ப குவாய்ட்டாக தான் இருந்திருக்கு. டாமினிக் டிரேக்ஸ், குர்கீரத் சிங், ஜேசன் ராய் அண்ட் வருண் ஆரோன் ரிலீஸ் லிஸ்ட்டில் வெறும் 4 பேரோட பேர்கள் தான் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் த ட்ரேடட் பிளேயர்ஸ் எல்லாமே லோ ப்ரொஃபைல் நேம்ஸ் தான். சாம்பியன்ஸ் இதுக்காக பெருசாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதே கோரோட இந்த இயரும் கெத்தா களம் இறங்க போகிறாங்க ஹார்திக் நெஹ்ரான் கேங். 3 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் உட்பட மேக்ஸிமம் இவங்க ஸ்குவாடில் 7 ஸ்பாட்ஸ் வேக்கண்டாக இருக்கு. 19.25 crore டீசென்ட் பர்ஸோட ஆக்ஷனில் களமிறங்க இருக்காங்க சாம்பியன்ஸான குஜராத் டைட்டன்ஸ். அடுத்து ஃபைனலிஸ்டான ராஜஸ்தான் ராயல்ஸ். சாம்பியன்ஸ் ஜிடி பெருசாக சேஞ்ச் பண்ணல, ஃபைனலிஸ்ட் மட்டும் எதுக்கு பெருசாக சேஞ்ச் பண்ணணும்? அவங்களும் சிம்பிளாக தான் ரிட்டன்ஷன்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. ஓவர்சீஸில் நிறைய கிளியர் அவுட்ஸ் இருந்தாலும் எல்லாருமே லோ ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் தான். கார்பின் பாஷ், டேரியல் மிச்சல், ஜேம்ஸ் நீஷம், நேதன் கவுண்டர்நெயில் அண்ட் ரசி வேண்டர் டசன் எல்லாருமே லோ சேலரி பிளேயர்ஸ் தான். அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் பிளேயர்ஸில் அஸ்வின் ரிலீஸ் செய்யப்படலாம்னு ஒரு பயிர் ரூமர் வந்தாலும் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. அனுனே சிங், கருண் நாயர், சுபம் கார்வால் அண்ட் தேஜஸ் பரோக்கானு பெருசாக வாய்ப்பு கொடுக்கப்படாத இந்தியன் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் உட்பட மேக்ஸிமம் இவங்க ஸ்குவாடில் 9 ஸ்பாட்ஸ் வேக்கண்டாக இருக்குது. 13.2 crore ஓகே பர்ஸோட ஆக்ஷனில் களமிறங்க இருக்காங்க ஃபைனலிஸ்டான ராஜஸ்தான் ராயல்ஸ். விராட் கோலி, ஃபேஃப் டூப்ளசி அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கோர் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. போன சீசன் இருந்த ஆல்மோஸ்ட் சேம் டீம் தான் இந்த சீசனும் இருக்க போகுது. ட்ரேடான ஜேசன் பெஹ்ரண்டார்ஃப் இல்லாமல் ஓவர்சீஸ் சைடில் ஷெர்ஃபியன் ரூதர்ஃபோர்டை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸ்வெலோட அவைலபிலிட்டியில் டவுட் இருந்தாலும் அவர் மேலே ட்ரஸ்ட் வச்சு அவரை ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க ஆர்சிபி. இந்தியன் பிளேயர்ஸ்லையும் அனீஸ்வர் கௌதம், சாமா மிலின், லூனித் சிசோடியான பெருசாக வாய்ப்பு கொடுக்கப்படாத பிளேயர்கள் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க. 2 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் உட்பட மேக்ஸிமம் இவங்க ஸ்குவாடில் 7 ஸ்பாட் வேக்கண்டாக இருக்குது. 8.75 crore லோ பர்ஸோட ஆக்ஷனில் களமிறங்க இருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை எடுத்துக்கிட்டோம்னா போன வருஷமே சின்ன ஸ்குவாட் தான் வச்சுருந்தாங்க. இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் இன்னும் சின்னதாகிடுச்சு. பிக்கஸ்ட் ரிலீஸ்னு பார்த்தா ஜேசன் ஹோல்டர். 8.75 crore அவரை போன சீசன் எடுத்திருந்தாங்க எல்எஸ்ஜி. இப்போது அவரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்ட்ரூ டை, எவின் லூயிஸ், துஷ்மந்த் சமீரான ஓவர்சீஸ் லிஸ்ட்டில் இவங்க ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க. இப்போ எல்எஸ்ஜி கிட்ட வெறும் 15 பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க ஸ்குவாடில். மினிமம் ஸ்குவாட் சைஸ் அச்சீவ் பண்ணவே இவங்க ஆக்ஷனில் குறைஞ்சது 3 பிளேயர்ஸையாவது வாங்கி ஆகணும். இந்தியன் பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா அங்கித் ராஜ்பூத், மணிஷ் பாண்டே அண்ட் ஷாபாஸ் நதீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்காத மாதிரி தான் தெரியுது. 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் உட்பட மேக்ஸிமம் இவங்க ஸ்குவாடில் 10 ஸ்பாட் வேக்கண்டாக இருக்குது. 23.35 crore டீசன்ட் பர்ஸோட ஆக்ஷனில் களமிறங்க இருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்.
கௌதம் கம்பீரோட கரண்ட் டீம்ல இருந்து அவருடைய ஃபார்மர் டீமான கேகேஆர் வருவோம். பொதுவா ஒரு சீசன் ட்ரேடிங் விண்டோல ஒரு ட்ரேட் நடந்தாலே பெருசு, பட் இந்த முறை கேகேஆர் மூணு பிளேயர்களை ட்ரேட் மூலமா வாங்கியிருக்காங்க. பேட் கமின்ஸ் இந்த சீசன் ஆட போறது இல்லை, ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னு ஜிடி கிட்ட இருந்து லாக்கி ஃபெர்குசனை ட்ரேட் பண்ணாங்க. தென் சாம் பில்லிங்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ரஹ்மானுல்லா குர்பாஸும் அதே ட்ரேட்ல கிடைச்சாரு. இந்தியன் ஃபாஸ்ட் போலிங் யூனிட் ஸ்ட்ராங் பண்ண தலைவர் லார்டு ஷார்துல் தாக்கூரை வாங்கி போட்டாங்க. இந்த ட்ரேட்ஸுக்கே 20 கோடி ரூபாய் பர்சு தேவைப்பட்டுச்சு. கம்மின்ஸ் சேலரி 7.25 கோடி, சாம்பிளிங் சேலரி 2 கோடி, ரெண்டு பேருமே ரிலீஸ்ட். ஷார்துல் தாக்கூர் வந்ததால சிவம் மாவிக்கு வேலை இல்லை, ஸோ அவரை ரிலீஸ் பண்ணி 7.25 கோடியை ஃப்ரீ பண்ணிக்கிட்டாங்க. தென் ஆரன் ஃபின்ச், அலெக்ஸ் ஹேல்ஸ், முகமது நபி அண்ட் சமிக்கா கர்ணரத்னேவுக்கு கல்தா கொடுத்துருக்காங்க கேகேஆர். ஸோ மேஜர் சேஞ்சஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் சைடில் தான் நடந்திருக்கு. இந்தியன் பிளேயர்ஸில் அபிஜித் தோமர், அஜிங்கிய ரஹானே, அசோக் சர்மா, பாபா இந்தர்ஜித், பிரதம் சிங், ரமேஷ்குமார், ராஷிக் சலாம் அண்ட் ஷெல்டன் ஜாக்சன் ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க. மூணு ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் உட்பட மேக்ஸிமம் இவங்க ஸ்குவாடில் 11 ஸ்பாட் வேக்கண்டாக இருக்குது. 7.05 கோடிங்கிற கம்மியான பர்ஸோட ஆக்ஷனில் கிளம்பிறங்கிருக்காங்க கேகேஆர். அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ். இவங்க கிட்ட நிறைய சம்பவங்கள் இருக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் போன சீசனுடைய கேப்டனான மயங்க் அகர்வால். ஷிகர் தவான கேப்டன் அனௌன்ஸ் பண்ணப்பவே இந்த விஷயம் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்டு, இப்போ அஃபிஷியல் ஆயிடுச்சு, மயங்க் அகர்வால் ரிலீஸ்ட். ஜானி பேர்ஸ்டோ ஃபிட்டா இருந்தால் மயங்க் அகர்வால ரிலீஸ் பண்ணிடுவோன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஜானி பேர்ஸ்டோ ஃபிட்னு ரிப்போர்ட் வந்திருக்கு, ஸோ அவர் ரீடைன்டு, மயங்க் ரிலீஸ்ட். சர்ப்ரைசிங்லி ஷாருக்கான ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க, மோஸ்ட்லி அவர் ரிலீஸ் ஆவார்னு தான் சொல்லப்பட்டது, ஆனால் இன்னொரு சீசன் ட்ரஸ்ட் வச்சு அவரை ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரி ஒடியன் ஸ்மித் ரிலீஸ் ஆயிருக்கிறாரு, பெரிய பர்ஸ் அமௌண்ட், ஆவரேஜான பர்ஃபார்மன்சஸ், ஸோ அவர் ரிலீஸ்ட். பென்னி ஹாவலும் ஓவர்சீஸ் லிஸ்ட்ல ரிலீஸ் ஆயிருக்கிறாரு. இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரேரக் மன்கட், அன்ஷ் பட்டேல், ரித்திக் சாட்டர்ஜி, இஷான் பொரேல், வைபவ் அரோரா மற்றும் சந்தீப் ஷர்மா உடைய ஐபிஎல் கான்ட்ராக்ட்ஸ் டெர்மினேட் ஆயிருக்கு. இதில் வைபவ் அரோரா அண்ட் சந்தீப் ஷர்மா மீண்டும் ஆக்ஷனில் இன்ட்ரெஸ்டிங் பிக்ஸாக இருப்பாங்க எல்லா டீமுக்குமே. மூணு ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் உட்பட மேக்ஸிமம் இவங்க ஸ்குவாடில் 7 ஸ்பாட் வேக்கண்டாக இருக்குது. 32.2 கோடிங்கிற ஹியூஜ் பர்ஸோட ஆக்ஷனில் கிளம்பிறங்கிருக்காங்க பிபிகேஎஸ். ரிக்கி பாண்டிங், ரிஷப் பண்ட் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வருவோம். ஷார்துல் தாக்கூரை ட்ரேட் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரி கேகேஆர், ஜிடி, பிபிகேஎஸ் அண்ட் சிஎஸ்கே கிட்ட ரெக்வஸ்ட் வந்துச்சு. ஃபைனலாக கேகேஆர் அன்னைக்கு ஷார்துல் தாக்கூரை ஆஃப்லோட் பண்ணிட்டாங்க. இது மூலம் அவங்களுக்கு 10.75 கோடி பர்ஸில் ஆட் ஆச்சு. பதிலுக்கு கேகேஆர் கிட்ட இருந்து அன்கேப்டு அமன் கானா வாங்கினாங்க. இதுதான் இவங்களுடைய ட்ரேட் ஆக்டிவிட்டி. ரிலீஸஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸில் மேஜர் நேம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. மன்தீப் சிங், கேஎஸ் பரத் அண்ட் அஸ்வின் ஹெபாரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே லோ சேலரிடு பிளேயர்ஸ் தான். ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனான டிம் சைஃபர்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் உட்பட மேக்ஸிமம் இவங்க ஸ்குவாடில் 5 ஸ்பாட் வேக்கண்டாக இருக்குது. 19.45 கோடிக்கிற டீசெண்டான பர்ஸோட ஆக்ஷனில் கிளம்பிறங்கிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். எழுச்சி சூரியனான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் கேப்டன் கென் வில்லியம்சன் மேலேயே கத்தி தொங்கிட்டு இருந்துச்சு. அது ரிலீஸ் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 14 கோடிக்கு போனவரிடம் ரிட்டைன் செய்யப்பட்ட கேன் வில்லியம்சனுக்கு டாட்டா பைபை சொல்லியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். கேன் மட்டும் இல்லை, இன்னொரு ஹை ப்ரொஃபைல் பிளேயரான நிக்கோலஸ் பூரனுக்கும் கல்தா கொடுக்கப்பட்டிருக்கு 10.75 கோடி. ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ஸ் மூலமாகவே ஆல்மோஸ்ட் 25 கோடி ரூபாய் இவங்களுக்கு ஆக்ஷன் பர்ஸில் ஜென்ரேட் ஆயிருக்கு. இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸான ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் ஷான் அபர்ட்டுக்கும் பைபை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் லோ ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் தான். மேஜர் ஓவர்ஹால் எஸ்ஆர்எஸ் இல்லை. இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜெகதீஷா சுச்சித், பிரியம் கர்க், ரவிக்குமார் சமர்த், சௌரப் தூபே, சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் கோபால், சுஷாந்த் மிஷ்ரான், விஷ்ணு வினோத்னு நிறைய பிளேயர்களை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரியம் கர்க், சஷாங்க் சிங் மாதிரி பிளேயர்ஸோட ரிலீஸ் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. 4 ஓவர்சீஸ் ஸ்பாட்ஸ் உட்பட இவங்க ஸ்குவாடில் மேக்ஸிமம் 13 ஸ்பாட் வேக்கண்டாக இருக்குது. 42.25 கோடிங்கிற ஹியூஜ் பர்ஸோட ஆக்ஷனில் கிளம்பறங்க இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ப்ளூ அண்ட் எல்லோ ஆர்மி தான் பாக்கி. ப்ளூ ஆர்மியான மும்பை இந்தியன்ஸ் அணியில் மேஜர் அப்டேட் முன்னாடியே சொல்லிட்டேன். 6 கோடி ரூபாய்க்கு போன மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ரீட்டைன் செய்யப்பட்ட கைரன் போலார்ட் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காரு. அவர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் ஐபிஎல்லையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. தென் போன வருஷம் இருந்த பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டர் ஓவர்சீஸ் யூனிட்ஸை மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. டேனியல் சாம்ஸ், டிமால் மில்ஸ், ரைலி மெரடித் அண்ட் ஃபேபியன் ஆலன் எல்லாருமே ரிலீஸ்டு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், டெவால்டு பிரேவிஸ்னி யங் கோரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் ஓவரால் நடந்திருக்கு. அன்மோல் பிரீத் சிங், ஆரியன் ஜுயல், பாசில் தம்பி, ஜெயதே உனட்கட், மயங்க் மார்க்கண்டே, முருகன் அஸ்வின், ராகுல் புத்தி அண்ட் சஞ்சய் யாதவ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஷாக்கிங்கான ரிலீஸ்னா சஞ்சய் யாதவை சொல்லலாம். டிஎன்பிஎல்ல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், ஆனால் ஏனோ எம்ஐ திங்க் டேங்குக்கு வேற ஐடியா இருந்திருக்கு. குமார் கார்த்திகை தவிர மயங்க் மார்க்கண்டே அண்ட் முருகன் அஸ்வின் ரெண்டு ஸ்பின்னர்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் உட்பட 9 ஸ்லாட் மேக்ஸிமம் உங்களுக்கு வேக்கண்டாக இருக்குது. 20.55 கோடியோட ஆக்ஷனில் கிளம்பறங்க இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். கடைசியாக மகேந்திர சிங் தோனியோட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வருவோம். மேஜர் டிசிஷன் டுவைன் பிராவோவை சுற்றி தான் இருந்துச்சு. ஃபைனலி டிஜே பிராவோ இப்போ ரிலீஸ்ட். கைரன் போலார்ட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இதே சீசனில் டிஜே பிராவோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சிஎஸ்கே. அவரும் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரா ஃப்ரம் ஐபிஎல் ஆர் ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரான்னு தெரியல.
ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணால் கம்மி விலைக்கு மீண்டும் சிஎஸ்கேவே எடுக்க பார்ப்பாங்களான்னு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிராவோ இல்லாமல் ஆடம் மில்னி அண்ட் கிறிஸ் ஜார்டன் ரெண்டு பேரும் ஓவர்சீஸ் சைடில் ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் மகேஷ் தீக்ஷனா அண்ட் மதீஷா பத்திரானா ரெண்டு பேரையும் சிஎஸ்கே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா உத்தப்பா ஆல்ரெடி ரிட்டையர்டு, எல்லாருக்குமே தெரியும். ராய்டு மேலே நம்பிக்கை வச்சு அவரை ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஹரிநிஷாந்த், பகத் வர்மா, கே எம் ஆசிப், நாராயணன் ஜெகதீசன் இவங்க மட்டும்தான் இந்தியன் பிளேயர்ஸில் ரிலீஸ்ட். ரெண்டு ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் உட்பட மேக்ஸிமம் 7 ஸ்லாட் வேக்கண்டாக இருக்கு. 20.45 கோடிங்கிற டீசன்ட் பர்ஸோட ஆக்ஷனில் கிளம்புறங்க இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இன்னைக்கான மீம் ஆஃப் த டே இதுதான். கிரேசி பாய் அருணுங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணியிருந்தாரு. ஐபிஎல் டீம் ஸ்ட்ரோல்ஸுங்கிற இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்த மீம். நடந்து முடிஞ்ச டி20 வேர்ல்டு கப்பில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் விராட் கோலி, ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வனிந்து ஹசரங்கா, ரெண்டு பேருமே ஆர்சிபியை சேர்ந்தவங்க தான். ஸோ இதை நினச்சி ஆர்சிபி ஃபேன்ஸ் பெருமைப்படுற மாதிரி அம்பியோட இந்த மீமை போட்டிருந்தாரு. நைஸ் கிரியேட்டிவ் மீம். இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற அல்லது நீங்கள் கிரியேட் பண்ணுற மீம்ஸை நீங்கள் டிசியனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸை நான் நம்ம சேனலில் ஃபீச்சர் பண்ணுறேன் உங்களோட பேரோட. சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஃபேவரட் டீமுடைய ரிட்டென்ஷன் அண்ட் ரிலீஸுக்கு அவுட் ஆஃப் 10 எத்தனை மார்க் கொடுப்பீங்க? எந்த பிளேயருடைய ரிட்டென்ஷன் அல்லது ரிலீஸ் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு? எந்த டீம் ஆக்ஷனில் மாஸ்க் காட்டுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாம் கரன் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் எந்த டீம்ஸுக்கு ஆக்ஷனில் போவாங்கன்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி டிசிஎன் குவிஸ் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். 2022 வேர்ல்டு கப் ஃபைனலில் ஒன்லி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக சாம் கரனுக்கு மேன் ஆஃப் த மேட்ச். இதே மாதிரி 2007 வேர்ல்டு கப் ஃபைனலில் வெறும் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தார் இந்தியாவுடைய இர்ஃபான் பதான். கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.